பணம் கண்ணுன்னா இந்த அளவு இருக்கணும், அதிகமாகவும் போயிடக்கூடாது குறைச்சிருக்கக்கூடாது, அது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அப்படி அமையும் சரியாக அந்த லட்சணத்தில் சொன்னால் போல, பாக்கியெல்லாம் ஏதோ அனுசரித்து இருக்கிற மட்டும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். புருஷாளுக்கும் அப்படி ஸ்திரீக்களுக்கும் அப்படி. அதில் புருஷாளுடைய லட்சணம் சொல்கிறதே நின்றுருக்கிறதே முழங்காலுக்கு கீழே கை வந்ததானால் அதுக்கு ரொம்ப உயர்ந்த லட்சணமாக சொல்லியிருக்காள். சமுத்திரிகா லட்சணத்தில் உயர்ந்த லட்சணமாக சொல்லியிருக்காள். உட்காந்துருந்தா இப்போ கால் வரைக்கும் தொடலாம், உட்காந்து தொடுறது விஷயம் இல்லை, குனிஞ்சாலும் தொடலாம் அதுவும் விஷயம் இல்லை, நிமிந்து நிற்கணும், கையை தொங்க போட்டால் முழங்காலுக்கு கீழே வரணும். அது யானையில் கூட துதிக்க அதுவும் கைதானே, யானையில் என்ன உயர்ந்த லட்சணம் எதுனால் துதிக்க பூமியில் பட்டு இடித்து அப்புறம் ஒரு சுருள் சுருண்டு இருக்கணும், தீர்க்கமாக இருக்கணும் அந்த துதிக்க. சில யானைக்கு மூக்கு பூமியில் படுறதுக்கு உரிச்சான் தேவைப்படும், கேப் இருக்கும், இடைவெளி இருக்கும், ஆள் பெருசாக இருக்கும், ஆனால் மூக்கு அவ்வளோ தூரம் இருக்காது, அந்த யானையெல்லாம் வேலை செய்யாதும்பால். கேரளத்தில் கேட்டோமானா துதிக்க சரியாக இல்லாத யானை உபயோகப்படாது, அது எங்கேயா மடத்தில் இருந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுதான், கோவிலில் உற்சவத்தில் வந்து சாப்பிட்டுண்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதானே தவிர, அது மரத்தெல்லாம் பெரிய பெரிய மரங்களெல்லாம் பிடிச்சி இழுக்காது, வேலையெல்லாம் செய்யாது. மலையாளத்தில் பார்த்தோமானா பெரிய டன் கணக்காக பண்ண மரங்களே அனாயாசமாக தூக்கும் துதிக்கையாலே யானை. அந்த எந்த யானை தூக்கும்னா அது சுருண்டு இருக்கணும் பூமியில் பட்டு அந்த துதிக்க அப்புறம் இடமில்லாத சுருண்டு இருக்கணும், அதுதான் உயர்ந்த லட்சணம். அது மாதிரி கை நீண்டு இருக்கணும், தீர்க்கபாகும் மகாசத்துவம், தீர்க்கமான கைகளாம் சுவாமிக்கு. வெறுமன மனுஷனுக்கு உள்ள லட்சணத்தில் ஒன்று சொன்னால் போருமா, கை நீண்டிருக்குங்கிறதுக்கு ராமபத்ர தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார், அவர் சொன்னார் ராமா உன் கை நின்று இருக்குங்கிறார் வால்மீகி, தீர்க்கபாகுங்கிறார், நான் அதோட காரணத்தை கண்டுபிடிச்சேன்னார். என்னென்னால் பக்தாளுக்கு கேட்டதெல்லாம் கேட்காததெல்லாம் நினைச்சதெல்லாம் நினைக்காததெல்லாம் வாரி வாரி கொடுத்தே உன் கை நின்று போயிடுத்துன்னார். கிந்தேயம் கிமதேயம் இத்யவிதுரம் தம் தேகினாமிஷ்டதம் வந்தே காஞ்சன வஞ்சனா மிருகரிப்பும் வந்தே தரஸ்ரேயசே கிந்தே வைரி தரைஹி. திருவிசநல்லூரில் தான் இருந்தார் அந்த மகான் 19 வருஷம் முன்னாடி. ராமபத்ர தீட்சிதர்னு ஜானகி பரிணயம்னு ஒரு நாடகம் பண்ணியிருக்காள், ராமாஷ்ட பிராசம்னு ஒரு பண்ணியிருக்காள், ராமோபனிஷத்துன்னு ஒன்று பண்ணியிருக்காள், பல ஸ்தோத்திரங்களும் பண்ணியிருக்காள் இந்த ராமனை பற்றி அந்த பக்தர் திருவிசநல்லூரில். அந்த பெரியவருக்கு ஒரு வயிற்று வலி இருந்தது, உதரத்தில் ஒரு ரோகம் இருந்துகிட்டே இருந்தது, அது எப்படி மாதத்துக்கு ஒரு தரையே 5 வட்டம் வந்துவிடும், வந்தால் 3 மணி 4 மணி துடிப்பார், மருந்து கிடையாது, சில கஷ்டத்துக்கு மருந்து கிடையாது, உதரேச்ச பாதா, சில துக்கங்களுக்கு கிடையாதுன்னால் அதில் ஒன்றும் இந்த வயிற்று வலி. அவருக்கு அப்படியே வந்துவிடும், எப்பயாவது சிரமப்படுவாள். உயர்ந்த ராமபக்தர் அவர், ஒரு நாள் புனர்வசு ராமன் எடுத்து வச்சு பட்டாபிஷேக சர்க்கம் படித்து அபிஷேகம் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருக்கிறதே வயிற்றுவலி வந்து கொடுத்து, அப்போ நினைக்கிறார் இந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சு விடிஞ்சு தீபாராதனை அனுப்புறம் வரக்கூடாதா, வயிற்றுவலி நிம்மதியாக அபிஷேகம் பண்ண முடியாது, இப்படி வந்து உபதிரவம் பண்ணுறதே வழின்னு கீழே விழுந்து கதறினார். ஒரு கட்டத்தில் அழுதழுது மூர்ச்சி ஆகிட்டார், ரொம்ப வலி தாங்கலன்னா என்ன பண்ண முடியும், பல தடவை அது மாதிரி வந்திருக்கு, அன்றைக்கி ஒரு நாள் அது மாதிரி வந்து தான் அவரே சொல்கிறார் தன் சரித்திரத்திலே. அப்படி வந்தபொழுது சொப்பனத்திலே கோதண்ட பாணியாக பகவான் வந்து வயத்தில் இவருக்கு எந்த இடத்துல ரோகமோ அந்த இடத்துல கோதண்டத்தால் அப்படியே செத்தனாகி தடவினாலாம் பகவான். 109 முன்னாடி தியாகராஜ சுவாமிகளை போல ஒரு பக்தர் அவர், தடவினதும் அப்புறம் வயிற்று வலி சரியாக போயிடுது, அப்புறம் யாவத் ஜீவம் அவருக்கு வலி வரல, கோதண்டத்தால் சுவாமி அப்படி செத்தனாகி தடவினதும். அப்போ அந்த சொப்னத்திலேயே தடவின காலத்தில் ராமன் காலை பிடிச்சின்னு சொல்கிறாள், ராமா ஏன் உன்னை பிடிச்சின்னு இருக்கேன் தெரியுமா, உபாசிக்கிறதுக்கு எங்கள் அப்பா தாத்தா குல் தாத்தான்னு பரம்பரையாக ராமா உன்னையே நம்பி இருந்த குடும்பம் நாங்கள், நம்பினதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிடலை, அபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம்னு எல்லா பாக்கியத்தையும் தர தெய்வன் நீங்கள், எங்கள் அப்பா தாத்தா எல்லாரும் அதுதான் சொல்லி சொல்லி எங்களெல்லாம் வளர்த்தால், அதனால் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் ராமா எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு நீ தான் தெய்வம். கிந்தே வைரி தரைஹி பிரபன்ன பரணே சந்தேக கிருத்திருணாம், சில தெய்வங்கள் கொஞ்ச காலம் ரட்சிக்கிறது அப்புறம் ஏதானு ஒரு குறையை பார்த்துட்டு விட்டுடுறது, ஆனால் சதோஷோவா பியதோஷோவான்னு சொன்ன தெய்வன் நீந்தார், தோஷம் இருக்கோ தோஷம் இல்லையோ
நான் ஏத்துனுட்டேனானா அவன்கிட்ட தோஷம் பார்க்க மாட்டேன் ரட்சிப்பேன்னு சொன்ன தெய்வம் நீ. அதனால உன் காலை நம்பி பிடிச்சுன்னு இருக்கோம் தலைமுறையா. பாக்கி தெய்வங்கள் அது போல இல்லை. உன்னை போல எந்த தெய்வம் ரட்சிக்க கங்கணம் கட்டுன் இருக்கு? உனக்கு நிகர் நீந்தான், அதனால உன் காலை பிடிச்சுன்னு இருக்கோம். விந்தேயம் எதி தான் விமூடிமாம் நிந்தேயுர் அறியான கிம். இப்படி தலைமுறையா ஆராதிச்சுன்னு வந்த உன்னை விட்டுட்டு நான் இன்னொரு தெய்வத்திட்ட ஒரு மோகத்தினாலே மாறி போயிட்டேனானா ஊர்ல இருக்கிறவாள்னா என்ன திட்டுவாள். ஆரியாகா நிந்தேயு. உங்க அப்பா எப்படி ராமபக்தி பண்ணியிருந்தால், உங்க தாத்தா பண்ணியிருந்தால் அந்த ராமனை மறந்துட்டியேடா. உங்க குடும்பமே மறக்கலாமா, தலைமுறையே மறக்கலாமா, அவ்வளவு ராமனும் உங்க குடும்பத்தை ரட்சிச்சாலே. ஆரியாகா நிந்தேயு. அவள்லாமும் என்னை வெய்வாள், பரலோகத்தில் போன பித்திருக்கள்லாமும் எங்களை வெய்வாள். ராமனை பஜிக்க விட்டுட்டியே, ராமநவமி மறந்து போயிடுதே உனக்கு. எத்தனை பேருக்கு ராமநவமி மறந்து போயிடும்? இருந்தாலும் எத்தனை ஞாபகம் இருந்தாலும் எத்தனை பேருக்கு சத்தை இருக்கும்? ஒரு அஷ்டோத்திரமாவது பண்ணணும், ராமனுக்கு ஒரு 12 துளசியாவது போடணும், ராமாயண மகா ராமபத்ராய மகான்னு கோவில்லையாவது போய் ஒரு தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும்னு தோன்றவால் பாக்கியசாலிக. விந்தேயம் எதி தான் விமூடி மாம் நிந்தேயு அரியான கிம். உன்னை மறந்தேனானா நாங்கள் நன்னா இருக்க முடியுமா குடும்பம்? அதனாலேயும் உன்னை மறக்காமல் இருக்கோம். எங்கள் அப்பா தாத்தா ஆராதித்த தெய்வம்னு உன் காலை பிடிச்சின்னு இருக்கேன். பரலோகம் போன பிதர்களும் உன்னை ஆராதிச்சா அவள் அக்ஷயமாக சந்தோஷப்படுவாள், அவள் அனுகிரகமும் கிடைக்கும். அதனால உன் காலை பிடிச்சின்னு இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே ராமா உன்னை போல கொடுக்குற தெய்வம் எதுன்னா கிந்தேயம் கிம் அதேயமிதி. கேட்டதை கொடுப்போம், அதையே பார்த்து எண்ணி கொடுப்போம்னு எத்தனையோ தெய்வங்கள் நினைக்கிறது. ஆனால் கேட்டது கேட்காதது நினச்சது நினைக்காதது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தர தெய்வம் நீ. கிந்தேயம் கிமதேயமித்யவிதுரம் தம் தேகினாமிஷ்டதம். உன் பக்தாளுக்கு அந்த சமயத்தில் பார்த்து பார்த்து க்ஷேமத்தை செய்கிறவன் நீ. வந்தே காஞ்சன வஞ்சனா மிருகரிப்பும். உன்னை தான் நான் பிடிச்சிப்பேன். மாரீசன் நிகிரகம் பண்ணினே ஹே வீரராம. காஞ்சன வஞ்சனா மிருகரிப்பும் வந்தே தரஸ்ரேயசே. மேலே மேலே நானும் க்ஷேமமாக இருக்க வேண்டாமா, என் குழந்தைகளும் க்ஷேமமாக இருக்க வேண்டாமா? எங்கள் அப்பா அப்படித்தானே எங்களை வளர்த்தார், எங்கள் தாத்தா அப்படித்தானே ராமாயணமே ஜீவனமாக இருந்தார். குலதெய்வதம் அஸ்மாகம் கோதண்ட சரமண்டிதம்னு அந்த ராமா உன்னை நான் விட்டுடுவேனான்னு அப்படி சொப்பனத்தில் ராமன் காலை பிடிச்சிருந்து கதர்றால் சுவாமி கோதண்டத்தால் வயத்தில் அப்படி தடவி விட்டாரும் வியாதி போயிடுது. தெய்வம் நினச்சா ஒரு க்ஷணம்தான் எல்லாம் சரியாக போயிடுது. அப்புறம் அவர் ராம நாடகங்கள்லாம் பண்ணுறார். ரொம்ப அழகாக ராமனை பற்றி நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார் அந்த ராமபத்ர தீட்சிதர். தீர்க்கபாகும்னார், உன் கை நீண்டத்துக்கு காரணம் எப்போதுமே கொடுக்குறவால சார் அவர் கை ரொம்ப நீளம் அப்படின்பா. ரொம்ப பெருசு ரொம்ப நீளம் அப்படின்லாம் சொல்லுவார். தீர்க்கபாகும் மகா சத்வம், ரொம்ப சத்துவகுணம் நிறைஞ்ச தெய்வமாம் ஸ்ரீராமன். அதனாலேயே ராமபக்தி பண்ண ரொம்ப பேர் வரமாட்டா, ஏன்னா சத்துவகுணமே ரொம்ப குறைச்ச ரொம்ப ட்ரை இந்த யுகம். இது தமோ குணம் நிறைஞ்ச யுகம், தாமச குணம் இது. யுகமும் அப்படி இருக்கிறதுனால ராமனிடத்தில் பக்தி பண்ண வரவால் 1000 பக்தால் அவையே இருக்காள்னே வச்சுப்போம். பல தெய்வங்கள்கிட்ட பக்தி பண்ணுறவாள் 1000 பேர் இருந்தாலானா அதில் ஒருத்தர் தான் ராமன் வரைக்கும் வருவாள். சிவபக்தால் நிறையா பேர் இருப்பாள், கிருஷ்ண பக்தால் நிறையா பேர் இருப்பாள். அவள்லாம் குறை சொல்லலை நான் இங்கே. ஆனால் ராமனை பக்தி பண்ணணுமானால் ரொம்ப சத்துவகுணம் இருக்கணும், ரொம்ப நேர்மை இருக்கணும் ராமனுக்கு. அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். பரீட்சையில் அந்த பரீட்சையெல்லாம் வைப்பார், எல்லாத்துலேயும் அவருக்கு பிரீத்தி ஆகணும். அப்போ தான் மேலே மேலே ராமானுகிரகம் கிடைக்கும். ரொம்ப பேர் அதனால ராமன் வரைக்கும் வரமாட்டா. பாபினோபிகமிஷ்யந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம்னா பத்மபுராணத்தில் பாபிகள்லாம் கவலை இல்லாமல் போகலாமா கிருஷ்ணாலயத்துக்கு? ஏன்னா பூதனே ஜெகடா சுரன் தனாவர்த்தன் எல்லா பாபி கோஷ்டியும் போய் அண்டி கிருஷ்ணனோட அனுகிரகத்தை அடைஞ்சவாள். அதனால தைரியம் வருமா கிருஷ்ணன் இடத்துல போகிறதே. ராமனோ எப்படின்னால் தன் பத்னியை கூட அக்னியில் ஸ்புட்டம் போத்து ஏத்துண்ட தெய்வம் ஸ்ரீராமன். அவ்வளவு சுத்தமாக இருப்பால் தானும் இருப்பால் தன்னை சுற்றி இருக்கிறவாள் இருக்கணும்னு நினைப்பாள். சத்துவகுணம் அப்படி இருக்கும். சத்துவகுணம் வர வர வஸ்திரங்கள்லாம் சுத்தமாக இருக்கும், அவள் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கும், அவள் சித்தம் சுத்தத்தை அப்படியே வெளியில் வெளிப்படும் அது சத்துவகுணம். தீர்க்கபாகும் மகா சத்வம்
மத்தமா தங்ககாமினம் சத்தம்னா வெளுப்புன்னு அர்த்தம். சுத்தமாக இருப்பா வெள்ள மனசுங்கிற பாருங்கோ, மனசு என்ன என்ன உருவம், அதுக்கு என்ன கலர் யார் சொல்ல முடியும், அதனால வெள்ள மனசுங்கிறா. மனசுக்கு கலர் வரைக்கும் சொல்லிவிட்டாலே மனசு எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும், அது வந்து சூக்ஷ்ம இந்திரியம், அது தெரியாது யாருக்கும். ஆனால் கூட வெளிப்பாடு அதோட குணம் தெரிகிறதோனும். மகாசத்துவம் மத்தமா தங்ககாமினம் ஞான போல நட அழகாம் ஸ்ரீராமனுக்கு. மத்தமா தங்ககாமினம் மதம் பிடிச்ச யானை போல நட அழகாம் சுவாமிக்கு. சந்திரகாந்தானம் ராமம் யானையை ஒத்து ராமனை சொன்னதுக்கு பல காரணங்கள் உண்டுன்னுட்டா. ராமனை பார்க்க எப்படி அழகாக இருப்பாளோ அதுபோல யானையும் பார்க்க பார்க்க அழகாக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து வயசான நாள் வரைக்கும் பிடிக்கும், அதனால யானையை ஒத்து சொன்னால். சத்தியத்தை மீறாது யானை பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை பாகனுக்கு கடைசி பர்யந்தம் காப்பாற்றும். அதனாலையும் சத்தியத்தை ரட்சிக்கிறதுனாலையும் யானைக்கு ஒத்ததுன்னால் தன்னை கட்ட தானே சங்கிலி எடுத்து கொடுக்கும் யானை. அதுபோல் ராமனை பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறவாளுக்கு சுவாமியே உபாயங்கள்லாம் சொல்லி கொடுப்பார். ஒரு ஆண் யானையை பிடிக்கணுமானால் ஒரு பெண் யானையோட சகாயம் வேணும், இருந்தால் தான் அந்த யானையை பிடிக்க முடியும் ஆண் யானையை. அதுபோல் ராமனை பக்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டோமானால் சீதையோட அனுகிரகத்தினால் அடையணும், அடைய வேண்டியவர் ஸ்ரீராமன். சீதம்மாவனுடைய பிரசாதத்தினால ராமனுடைய பக்தி நமக்கு சித்திக்கணும். அதனால் மா ஜானகி சீதம்மா மாயம்ம மாதிரி கீர்த்தனைகள்லாம் அந்த பாவனையில் பாடினது தான். ராமன்கிட்ட எனக்கு ஒரு பிரீத்தி உண்டாகணும், ராமானுகிரகம் எனக்கு கிடைக்கணும், ராமனிடத்தில் நீ எனக்காக சிவாரசு பண்ணு அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள், பத்ராச்சார ராமதாசர் முதலிய பக்தாலெலாம் சீதையை தான் கேட்கறா. அதுபோல் பல லட்சணங்கள் இத்தியாதிகளாலேயும் ஒரு இடத்துல யானை நடந்து வந்ததானால் கூட்டமே திரும்பி பார்க்கும். யானை வருதுன்னா உடனே அந்த இடமே அப்படி ஆகிடும், எல்லாரும் குதூகலப்படுவாள் யானையை பார்த்து. அதுபோல் ஸ்ரீராமன் வந்தால் அந்த இடமே சோபையாக ஆகிடுமா. மத்தமா தங்ககாமினம் சந்திரகாந்தானம் ராமம் பௌர்ணமி சந்திரன் போல் அழகாக இருப்பாளாம் சுவாமி. பௌர்ணமியாவது மாதத்தில் ஒரு நாள் தான் வரும், ஒரு நாள் அமாவாசையாக போயிடும், ஒன்றுமே இருக்காது. ஏன் மூணாம் பேரையாவது ஏதோ அப்படி ஒரு கோடு தெரியும், அமாவாசைக்கு ஒன்றும் கிடையாது. அந்த சந்திரனோட ஏதோ உபமானத்துக்காக சொன்னதே ஒழிய இது 30 நாளும் பௌர்ணமி சந்திரனா, அது ஒரு நாள் தான் மாதத்துலையா. சந்திரகாந்தானம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் எல்லாருக்கும் பார்க்க பார்க்க பிரேம உண்டாரதான் ராமனை பார்த்ததுமே. குணம் கேட்டு வர்றது சில பேர்கிட்ட வரும் பிரியம், சில பேருக்கு பார்த்தாலே பிடிக்கும், பார்க்கறதுனாலேயே பிடிக்கிறதுங்கிற கோஷ்டியில் உள்ளவாலாம் ராமகிருஷ்ண அதிகம். அதீவ பிரிய தரிசனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் பார்க்கிறவாளெல்லாம் ரெண்டு வசம் பண்ணிவிடுறாளாம் பகவான். ரூபத்தினால கண்ணையும் கொடையினால ஔதாரியத்தினால மனசையும் அபகரித்து விடுறாளாம். ரூப ஔதாரிய குணைஹி எத்தனையோ குணங்கள் ராமனுக்கு இருந்த பொழுதிலும் கூட திருஷ்டி சித்த அபஹாரிணம் கண்ணையும் மனசையும் கட்டி போட்டு விடுறாளாம் சுவாமி. நேத்ரானந்தமாய் ரூபத்தினாலேயும் கொடுக்கறதுனால மனசையும் ஔதாரிய குணைஹி கொடுக்குறவனிடத்துல தான் எல்லாரும் போய் அண்டுவா. தாதாரம் பிராணி நோயதா அப்படின்னார் வால்மீகி. கொடுக்குறவனிடத்துல பிராணிகள் கூட போய் அண்டும். ஒரு நாள் ஆதிக்கீரை கொடுத்து பாருங்க மாட்டுக்கு, அப்புறம் போகிறதே வரதையெல்லாம் உங்களை பார்த்தா வாலாட்டம். சும்மா வெறுங்கையாக வந்துனா கூட மூந்து மூந்து பார்க்கும் கிட்டக்க வந்து, ஏன்னா கீரை கொடுத்தவராச்சே கொடுப்பாரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் அடிச்சுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டே மாட்டேன்னா அடுத்த நாளைக்கு பார்த்தா இந்த கேட்டு ஓரமாக கூட போகாது, எழுத்தாத்தோடு போகும் அந்த மாடு. இந்த கேட்டு பக்கம் கூட வராது, கொடுக்குறவனை தான் அண்டும் பசுவிலேருந்து எல்லாமே எல்லா ஜீவராசிகள். ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம்னா ஒரு ஸ்திரீயை பார்த்து ஒரு புருஷன் மோகிப்பால் இது இயற்கை, ஒரு புருஷனை பார்த்து ஒரு ஸ்திரீ மோகிப்பால் இது இயற்கை. ஆனால் புருஷனை பார்த்தே புருஷன் மோகிப்பாலோ, ஒரு ஸ்திரீயை பார்த்தே ஸ்திரீ மோகிப்பாலோ, நேரம் மோகிக்க மாட்டா. என்ன புடவை கட்டின்னு இருக்காள், என்ன வலை போட்டுருக்கா,
என்ன அடியை போட்டுருக்காள்னு அதை பார்த்து வேணா பிரமிப்பாளே தவிர ஒரு ஸ்திரீயை பார்த்து ஸ்திரீ பிரமிக்க மாட்டார். ஒரு புருஷனை பார்த்தும் ஒரு புருஷன் மயங்க மாட்டார். பிரகிருதி இல்லை அது. ஆனால் ராமாவதாரம் எப்படின்னால் புருஷனை பார்த்தே புருஷன் மயங்கின அவதாரமா? பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தா பர்ஜன்யம். ராமாவதாரமும் அப்படி தான், கிருஷ்ணாவதாரமும் அப்படி தான். 120 வயசாகிடுத்து சுவாமிக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவதாரம் முடிய போகிறது. பாண்டவாளை வாழ வச்சுட்டு ஹஸ்தினாபுரத்தில் இந்திரபிரஸ்தத்தில் பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு துவாரகைக்கு வராலாம். எல்லாருக்கும் பார்க்க பார்க்க நேத்ரானந்தமாக, 120 வயசுக்கு எப்படி இருப்பா? சாதாரணமாக ஒருத்தர் இருக்காருனே வச்சுப்போம், கூடையில் அள்ளின்னு வரா போல இருப்பா. கூடையில் தான், அந்த கூட சேரில் தான் வச்சு அள்ளின்னு வரணும் அவளை தூக்கின்னு வரதுக்கு. ஆனால் நித்தியம் நிரீக்ஷமானாம் எதபித்வார கௌகசாம் அப்படிங்கிறாள் சுகாச்சாரியா. நித்திய நித்தியம் பார்த்தாலும் புதுசாக இருக்கான் அவளுக்கு. நித்தியம் நிரீக்ஷமானாம் எதபித்வார கௌகசாம், துவாரகா பிரவேசம்னு ஒரு அத்தியாயம் சொல்லியிருக்காள் சுகாச்சாரியால். பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம், தர்மபுத்திர பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் வந்து சுவாமி அங்கே தங்கி மறுதினம் காத்தாலே உக்ரசேனன் அழைக்கிறாளாம் சபைக்கு. 8 ஆகிடுது, ரொம்ப நாள் ஆகிடுதான். குருவாயூரப்பன் கிருஷ்ணன் வந்து சபையை அலங்கரிச்சு, உக்ரசேனன் வசுதேவர் எல்லாரும் கூடி கிருஷ்ணன் வரப்போகிறாள் இன்றைக்கி சபைக்குன்னு. தினித்திய சபை கூடினாலும் கிருஷ்ணன் வர தினம் ரொம்ப பெருமையாக, ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பார்க்கவே ஆனந்தமாக அந்த சங்கம் ரொம்ப ஆசைப்படுவா. துவாரகையை விட்டு சுவாமி ரொம்ப நாள் ஆகிடுத்து போயிட்டால் தர்மபுத்திராதிகளோடையே இருந்து யுத்தங்கள்லாம் நடத்தி தர்மபுத்திரா உன்னை வாழ வைக்காமல் துவாரகைக்குள்ளே வரமாட்டேன்னு விட்டாள் சுவாமி. விராட பருவத்திலேயே சுவாமி அப்படி சொல்லிவிட்டால் பாரத கதை சொல்கிறது. இப்போதான் பட்டாபிஷேகம் ஆகிடுத்தேன்னு துவாரகைக்கு வந்திருக்காள். சபை கூடுறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காள் கிருஷ்ணனே. உத்தவனை போய் மந்திரியும் கூட, உத்தவன் சகாவும் கூட, சாத்திகி உத்தகன் இவாள்லாம் சுவாமியோட பரிவாரங்கள். அவ ரெண்டு பேரையும் அமைச்சு நீ போய் சீக்கிரம் துவாரகையில் 16108 வீடாக எந்த வீட்டில் இருக்கானோ கிருஷ்ணனை சீக்கிரம் அழிச்சுன்னு வா, சபையில் பார்த்து ஆனந்தப்படணும். இங்கே ஒன்றும் சபை கூடுறதுக்கு ஒன்றும் விவாதத்துக்கு ஒன்றும் இல்லை, விசாரத்துக்கு ஒன்றும் இல்லை. கிருஷ்ணனை கொண்டு உட்காந்து வச்சு சபையை அலங்கரிக்கணும். அதுக்காக கூட்டுணுவான்னு அமைச்சார் உக்ரசேன ராஜா. வந்தால் இங்கே ருக்மிணியினுடைய அந்தப்புறத்தில் இருக்காள் சுவாமி. ஆகாரங்கள்லாம் ஆகிடுத்து. கார்த்தால சுக்ல யஜுர்வேதிகள், அதனால் 8-6 அவளுக்கு அக்னிஹோத்திரம் வைஸ்வதேவம் எல்லாமே ஆகிடும். உதயமானால் சாப்பிட வேண்டியதுதான். அது மாதிரி அவள் 3 அனுஷ்டானங்களை பண்ணி விடுவாள். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டுமே சுக்ல யஜுர்வேதம் தான். எல்லாம் ஆகிடுத்து. 8 ஆகாரமாகி ருக்மிணி தாம்பூலங்கள்லாம் மடித்து கொடுத்து சுவாமி போட்டுண்டு ஊஞ்சல் ஆடின்ட்டுருக்காள். உத்தவ சுவாமி வந்து வணக்கத்தோடே கிருஷ்ணா உன்னை கூப்பிடுறாள், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காள் சபையில் என்னதுமே உங்களை அழைக்கிறாள்னதுமே இதோ வரையன்னு ஜல்லுன்னு ஊஞ்சல்லேருந்து கீழே குதிச்சு ருக்மிணிகிட்ட சொல்லிண்டு நேராக வரா. வரத்தே கூடத்தில் ஒரு பெரிய நிலக்கண்ணாடியாக 4 உயரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்ததுமே சபைக்கு போகிறோமேனு சுவாமி ஒரு தடவை பீதாம்பரங்கள்லாம் சரியாக இருக்கா, மயில்பீலாம் சரியாக இருக்கா, முக்தாகாரங்கள்லாம் பிறண்டாமல் இருக்கா, நெக்லஸ் எப்படி பிறண்டிருந்தா போய் பிறட்டி பாலணும், அம்மாமிகள் அதுபோல் எதாவது எல்லாம் சரியாக இருக்கா சரியாக இருக்கான்னு பார்த்துட்டே நிற்கிறார் கண்ணாடியில். இவர் கண்ணாடியை பார்க்குறார், 16008 பின்னாடியிலேருந்து கண்ணாடியில் இவரை பார்க்குறதான், அதுவும் தெரியறதான் அவ்வளோ பெரிய கண்ணாடியாக பார்த்துட்டே இருக்காளாம். உத்தவனும் பார்த்துட்டே இருக்கார். அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு 4 நடக்கிறார், பின்னாடி நடக்கிறார். பீதாம்பரத்தை ஒரு தடவை சரி பண்ணிக்கிறார். என்னென்ன நாள் சுகாச்சாரியால் உத்தவன் சொல்கிறார், இதுவரை பார்த்து விஸ்மாபனம் சொசேஜ சூபகர்தேகே. உத்தவ சுவாமி சொல்கிறார் இந்த கிருஷ்ணலீலையே மேலே வரும் பாகவதத்தில் என்ன ஆச்சு கிருஷ்ணனுக்குன்னால், தன் ரூபத்தை பார்த்து தானே மயங்கி போயிட்டாராம் கண்ணாடியில். அதனால் கண்ணை எடுக்க முடியலையா, அந்த ரூபத்துலேருந்து முன்னடை போடுறாராம் பின்னடை போடுறாராம், அதோ வந்துட்டேன் வந்துட்டேங்கிறாராம், அப்படியே மயங்கி போயிட்டார்னா. விஸ்மாபனம் சொசேச்சே சௌபகர்தேகே அப்படின்னால் உத்தவ சுவாமி கிருஷ்ணா அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காள் சீக்கிரம்னு. அப்புறம் நிர்பந்தம் பண்ணி சாத்திகியும் உத்தவனும் அழிச்சுனுவனால் சபைக்குன்னு துவாரக கதை எல்லாம். 120 கிருஷ்ணன் அப்படி இருந்திருப்பாளானால் கிருஷ்ணாவதாரம் எப்படி இருந்திருக்கும் ஜெகன்மோகன சுந்தரனா? அதுதான் நம்பூதிரி சொல்கிறா. எத்ரைலோக்கிய மகியசோபி மகிதம். இன்னைக்கு குருவாயூரில் இருக்கிற கிருஷ்ணனே எத்தனை பேரை கட்டி போட்டு வச்சிருக்கா. சம்மோகனம் மோகனாத்து, இதுக்கே நாராயணியம் சொல்லல. காந்தம் காந்தி நிதானத்தோபி மதுரம் மாதுரிய துரியாதபி
சௌந்தரியோத்தரத்தோபி சுந்தரதரம் தொத்ரூபம் ஆச்சரியத்தோப்பியாச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ எத்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் ஆயிரப்பா நான் மூணு லோகம் போகிறேன் ஒன்றை போல எனக்கு ஒரு தெய்வம் கிடைக்குமா நம்பூதிரி கேட்குறா மூணு லோகத்திலேயே எனக்கு குருவாயூரப்பன் போல ஒரு தெய்வம் கிடைக்குமா மஹியசோபி மஹிதம் எல்லா பூஜிக்க தகுந்த தெய்வங்களாலேயும் பூஜிக்கப்படுற தெய்வம் நீ பரமேஸ்வரன்னா அவர் ஒரு சமயம் ஒன்று பூஜிக்கிறார் பிரம்மா பூஜிக்கிறார் இந்திர வருண யம குபேராதிகள் எல்லா நாளையும் பூஜிக்கப்படுற தெய்வம் நீ மஹியசோபி மஹிதம் நித்தியம் திவிஸ்தைர் நிஷி பூஜிதா ஏன்னா எங்கள் பெரியவாள் கல்யாண ரூபாய ஸ்தோத்திரத்தில் பகல்லெல்லாம் நம்பூத்ரி பூஜையாக நம்மெல்லாம் தரிசனமாம் ராத்திரியில் குருவாயிருப்பனே நட சாத்தியாகிடுதுன்னா தேவதைகள்லாம் வந்துடுறாளாம் பாரிஜாத புஷ்பங்களெல்லாம் எடுத்துட்டு ஆராதிக்க குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு இந்த குழந்தையே ராத்திரியிலையும் தூங்க விடுறது இல்லையா ஏற்கனவே மூணு மணிக்கு எழுப்பி விட்டுறாள் நம்பூத்ரிகள் ஒம்பது மணிக்கு தான் ராத்திரி நட சாத்திரால் ஒரு ஆறு மணி நேரம்னா அந்த ஆறு மணி நேரமும் 33 கோடியும் வந்து நிற்கிறதான் குருவாயூரில் நித்தியான்னதாத்திரே ச மகீசுரேபியா நித்தியம் திவிஸ்தைர் நிசி பூஜிதாயேன்னால் மஹியசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத்து இந்த மோகம் வேறு எங்கே போனால் கிடைக்கும் குருவாயூருக்கு வந்தால் தான் கிடைக்கும் மனசை ஆகர்ஷிக்கிற வஸ்துக்களெல்லாம் காட்டிலும் ஆகர்ஷிக்கிற வஸ்து குருவாயூரை பார்த்தாங்கள் மோகனம் பண்ணுற வஸ்துக்களெல்லாம் காட்டிலும் மோகிக்கிற வஸ்து தாங்கள் திதிக்கிற வஸ்துக்களெல்லாம் காட்டிலும் திதிக்கிற வஸ்து நீங்கள் மதுரம் குருவாயூரப்பான்னு சொன்னால் எங்களுக்கு அவ்வளோ திதிக்கிறது பக்தாளுக்கு கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு சொன்னால் அதில் இருக்கிற தித்திப்பு எங்களுக்கு வேறு எதுலேயும் இல்லை காந்தம் காந்தி நிதானத்தோபி மதுரம் மாதுரிய துரியாதபி குருவாயூரப்பா அழகுக்கள்லாம் அழகு தாங்கள் சௌந்தரியோத்தரத்தோபி சுந்தரதரம் 50,000 ரூபா பட்டு கட்டின்னு இருக்கிற பெருமாள்லாம் இருக்கார் 1,00,000 ரூபாய்க்கு பட்டு கட்டின்னு இருக்கிற பெருமாள்லாம் இருக்கார் ஒரு தர தான் கட்டிப்பார் அவுத்து போட்டால் திருப்பி அந்த பட்டை கட்டிக்க மாட்டார் அது மாதிரி திருமலை சுவாமியெல்லாம் இருக்கார் நகைக்கடை பொம்மை மாதிரி தலையிலேருந்து கால் பெரியம் தான் அள்ளி போட்டுண்டு நகையோட அலங்கரிக்கிற பெருமாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கார் ஆனால் ஒரே ஒரு முத்து செயின் தான் கழுத்தில் இடுப்பில் ஒரு கிங்கிடி தான் ஒரு சிகப்பு கோமணம் தான் அது எத்தனை 100,000 பக்தால கோவில் வாசலில் கொண்டு நிறுத்துறது கியூவில் போய் பார்த்தோமானா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கேங்கிறா ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கேங்கிறா மஸ்கட்லேருந்து வந்திருக்கேன் மாதம் மாதம் வரேங்கிறா மாதம் மாதம் வந்துடுறேன் எனக்கு ஏகாதசி குருவாயூரில் தான் நான் இருப்பேங்கிறா ஏன் ஒரு தடவை பார்த்தா போகிறேன்னு தோணலையா ஏன் அந்தூரில் கோவில் இல்லையானா அந்தூர்லேயும் இருக்குது இருந்தாலும் குருவாயூர் வந்துடுவேங்கிறா அது என்னமோ அங்கே அப்படி ஒரு ஆகர்ஷணம் இருக்கு இத்தனைக்கு 2 முழம்தான் இருக்காள் சுவாமி 12 அடி பெருமாள் இல்லையே உப்பிளியப்போ சுவாமி மாதிரி 100 பெருமாளை நான் குறைச்சி சொல்லலை குருவாயூரப்பனோட பெருமைக்காக சொல்கிறேன் 1.5 அடி 2 அடி தான் இருக்காள் நம்ம பாத்தில் ஒரு 3 வயசு குழந்தை இருந்தால் 2 வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அதுபோல் தான் இருக்காள் சிகப்பு கோமணம் தான் கட்டின்னு இருக்காள் ஒரு கையில் வாழைப்பழமும் ஒரு கையில் வேணும் வச்சுட்டு சந்தன திலகத்தோடு கஸ்தூரி திலகத்தோடு நம்மளை பார்த்து சிரிக்கிறது லட்சக்கணக்கான பேரை ஆகர்ஷிக்க சௌந்தரியோத்தரத்தோபி சுந்தரதரம் தொத்ரூபம் ஆச்சரியத்தோப்பியாச்சரியம் ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியம் குருவாயிருப்பா தாங்கள் புவனேன கஸ்ய குதுகம் எந்த ஊருக்கு போனால் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும் உங்களை வந்து பார்த்தா தான் ஏற்படும் புவனேன கஸ்ய குதுகம் கவலையெல்லாம் மறந்து போயிடுறதே எங்களுக்கு உன்னை வந்து பார்த்தோமானா புஷ்ணாதி விஷ்ணோ விபோ அப்படி சொன்னார் நம்பூத்ரி விஸ்மாபனம் ஸ்வசிச்ச சௌபகர்தேகே அப்படின்னார் உத்தவ சுவாமி விதுரன் இடத்துல யமுனக்கரையில் சொல்கிறார் அதுபோல தன்னைத்தானே பார்த்து ஆசைப்படுறதான அவதாரமாம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் பும்சாம் திருஷ்டி சித்தாபா மேலே சொல்ல போகிறாள் தண்டகாரண்ய மகர்ஷிகள்லாம் மோகிக்கிறாளாம் ரூபசம்ஹனனம் லக்ஷ்மியும் அப்படிங்கிறார் ஆரண்ய காண்டத்தில் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தா பர்ஜன்யம்
ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹாம் நத தர்ப்ப சமாயாம் தம் பஷ்யமானோ நராதிபா. இப்படி தேரில் வரத்தே கூட்டம் முறை சீக்கிரம் வர முடியல, சுமந்திரனாலே கூட்டத்தில் தேர் ஓட்ட முடியல. சுவாமியோ சீக்கிரம் போ சுமந்திரா, அப்பா கூட்டு ரொம்ப நாழி ஆயிடுது, கவலைப்பட போகிறாள், எதிர்பார்த்துட்டு இருக்க போகிறாள். அப்படி ஒரு பித்ருபக்தனாம் சுவாமி. சீக்கிரம் கொண்டு நிறுத்தி ரதத்தை சக்கரவர்த்தியாருடைய அரண்மனை நுழைவாயில்லைன்னு சொல்ல சுமந்திரர் கொண்டு வந்து நிறுத்தினார். இறங்கி முன்னாடி போகிறார் சுமந்திரர், பின்னாடியே சுவாமி எப்படி போனார்னால் இன்னொரு ஏழு கோட்டை வாசல் இருக்குது, சேனா வாசலில் சைன்யங்கள் நிற்கிறது, உள்ள சேனாபதிகள் இருக்கால், அதுக்கப்புறம் மந்திரிகள், அதுக்கப்புறம் வசிஷ்டாதி ரிஷிகள், அப்புறம் தசரத. ஆனால் இறங்கினதுலேருந்து வாசல்லேருந்து சுமந்திரர் பின்னாடி கையை கூப்பிண்டே போனாலாம் ரங்கநாதன் கோவிலுக்குள்ளே பக்தால் போகிறா போல. பிதுசமீபம் கச்சந்தம் பிராஞ்சலிஹி பிருஷ்ட தோன்வகாதி. சுமந்திரர் பின்னாடியே அஞ்சலி பத்தனா போய் சப்ராஞ்சலி ரபிப்ரேப்தியே பிரணதா பிதுரந்திகே. தசரதர் கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா பவந்தே சரணு பிதுஹு அபிவாதனம் பண்ணாங்களா. நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா, ராமோகம் அபிவாதையன்னு சுவாமி சொல்லிண்டாலாம். அப்பாவாக இருந்தாலும் அம்மாவுக்கு அம்மாவுக்கு கூட அபிவாதனம் உண்டு பிக்ஷாச்சரிய சரண காலத்தில். நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா அபிவாதனம் பண்ணி பவம் 25 வயசு பையனா, ஏன் பிறந்த நாளைக்கு பண்ணிப்போம், அவனியா எடுத்து பண்ணிப்போன்னு நினைக்கிற பையன் இல்லையா, அதான் பண்ணியாச்சே அன்னிக்கேன்னு சொல்கிற பையன் இல்லையா. நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா இந்த சர்க்கமா, இதுக்கு அடுத்தது ஒரு சர்க்கம், இதுக்கு அடுத்த சர்க்கத்துலேயும் ஒரு தர பவந்தே சரணு பிதுகுங்கிறா சுவாமி.